அம்பிகாநாதாதனமஹாகோம் ஸ்ரீகண்டாதனமஹாகோம் பக்தவத்சலாதனமஹாகோம் பவாதனமஹாகோம் ஷர்வாதனமஹாகோம் புலோகேஷாதனமஹாகோம் ஸ்ரீகண்டாதனமஹாகோம் சிவாப்ரியாதனமஹாகோம் புராதனமஹாகோம் கபர்த்தினேனமஹாகோம் காமாரதேனமஹாகோம் தகாசுரதூதநாதனமஹாகோம் கங்காதராதனமஹாகோம் லலாடாக்ஷாதனமஹாகோம் காலகாலாதனமஹாகோம் கிருபானுததேனமஹாகோம் பீமாதனமஹாகோம் அரங்கராதனமஹாகோம் சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. அதில் கார்த்திகை சோமவாரம் சிறப்பானது, மிக சிறப்பானது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. அதில் கார்த்திகை சோமவாரம் சிறப்பானது, மிக சிறப்பானது. 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொண்டான் சந்திரன். இதில் ரோஹிணியை தவிர்த்து மற்றவர்கள் மேல் பிரியமாயிருந்தான். 27 நட்சத்திர பெண்களை மணந்து கொண்டான் சந்திரன். இதில் ரோஹிணியை தவிர்த்து மற்றவர்கள் மேல் பிரியமாயிருந்தான். இதனால் ரோஹிணியின் தந்தை கடும் கோபம் அடைந்து சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். இதனால் ரோஹிணியின் தந்தை கடும் கோபம் அடைந்து சந்திரனுக்கு சாபம் கொடுத்தார். சாபம் பெற்ற சந்திரன் சிவனை நினைந்து சோமவாரம் விரதம் கடைபிடித்தான். சாபம் பெற்ற சந்திரன் சிவனை நினைத்து சோமவாரம் விரதம் கடைபிடித்தான். சோமவாரம் விரதம் கடைபிடித்தான். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. அதில் கார்த்திகை சோமவாரம் சிறப்பானது, மிக சிறப்பானது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. சந்திரன் விரதத்தை மெச்சிய சிவனும் மிக மகிழ்ந்தார். சந்திரன் விரதத்தை மெச்சிய சிவனும் மிக மகிழ்ந்தார். சந்திரனை தன் தலைமுடியில் அமர்த்தினார் சிவபெருமான். சந்திரனை தன் தலைமுடியில் அமர்த்தினார் சிவபெருமான். சோமவாரம் பூஜை செய்து விரதமிருப்பவர்களுக்கு நற்பலன் அருள வேண்டுமென்று. சோமவாரம் பூஜை செய்து விரதமிருப்பவர்களுக்கு நற்பலன் அருள வேண்டுமென்று சந்திரனும் சிவபெருமானிடம் வேண்டினான். சந்திரனும் சிவபெருமானிடம் வேண்டினான். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. அதில் கார்த்திகை சோமவாரம் சிறப்பானது, மிக சிறப்பானது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. சோமவாரத்தின் பலனாக சந்திரனும் பிறைமுடியாய் ஈசனின் தலையில் அமரும் பாகியம் பெற்றான். சோமவார விரதத்தின் பலனாக சந்திரனும் பிறைமுடியாய் ஈசனின் தலைமுடியில் அமரும் பாகியத்தை பெற்றான். கார்த்திகை சோமவாரம் விரதமிருந்தால் தன் வாழ்நாளில் செய்த பாவம் அகலும். கார்த்திகை சோமவாரம் விரதமிருந்தால் தன் வாழ்நாளில் செய்த பாவம் அகலும். செய்த பாவம் அகலும். நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழலாம். நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழலாம் வாழலாம். நோய் நொடியின்றி வாழ்வாங்கு வாழலாம். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு. அதில் கார்த்திகை சோமவாரம் சிறப்பானது, மிக சிறப்பானது. சிவபெருமானுக்குரிய விரதங்கள் எட்டு.